ஜூன் 4 இன்று ஒரு சீன கதையுடன் ஆரம்பிக்கின்றேன். சீனாவிலே ஹுவான் மாநிலத்திலே ஜின்ஷிக்கன் என்ற ஒரு கிராமம், அதிலே மாஷுவாங் என்று ஒரு மூதாட்டி. அவர்களுக்கு 70 வயது. அவர்களுக்கு இருமலும் மூச்சுத்திணறலும் வந்து கொண்டிருந்தது. அருகாமையில் இருந்த மருத்துவமனையிலே சென்று பரிசோதனைகள் செய்தார். அப்பொழுது அவருக்கு தெரிய வந்தது நுரையீரலிலே புற்றுநோய் இருப்பது. நுரையீரல் புற்றுநோய் மிகவும் அதிகரித்த நிலையிலே, எந்த மருந்துக்கும் கட்டுப்படாத நிலையில் இருப்பது 3-4 ரிசர்ச் சென்டர்ஸில் போய் அவர் கண்டுபிடிச்சார். ஆங்கில மருத்துவர்கள் கூறினார்கள், இதை ஒன்றுமே பண்ண முடியாதுமா, உங்கள் ஆயுட்காலமே குறைவு, இந்த எந்த மருந்துக்கும் இது கட்டுப்படாது என்று. மிகவும் மன நொந்த நிலையிலே வீட்டுக்கு வந்தார். அவர் இறைவனை பிரார்த்திப்பது வழக்கம். ஒவ்வொரு இரவும் உறங்குவதற்கு முன்னால் இறைவனை பிரார்த்தித்து விட்டு உறங்குவார். கனவிலே ஒரு குரல் கேட்டது அவருக்கு. அந்த குரல் கூறியது, நீங்கள் மாட்டுச்சாணத்தையும் ஆட்டுப்புழுக்கையையும் காய வைத்து பொடி செய்து அதை சுடுநீரிலே கலந்து தினமும் பருகி வந்தால் உங்கள் நோய் குணமாகும் என்று ஒரு குரல் கேட்டது. திடீரென்று விழித்து வியந்து போனார். சரி, அது மாதிரி தான் செய்து பார்ப்போமே என்று. கிராமம்தானே, மாட்டுச்சாணமும் ஆட்டுப்புழுக்கையும் இலவசமாக நிறைய கிடைத்தது. அதை காய வைத்து பொடி செய்து தினசரி அதை சுடுநீரில் கலந்து 2 வேளை அருந்தி வந்தார். அவருடைய ஆச்சரியத்திற்கு தகுந்த மாதிரி அந்த புற்றுநோய் அப்படியே மட்டுப்பட்டு கட்டுப்பட்டு விட்டது. ஸோ அவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைத்தது. மூச்சுத்திணறல் இருமல் அனைத்தும் நீங்கியது. இவரை பார்த்து அந்த கிராமமே இப்பொழுது அந்த மாட்டுச்சாணத்தையும் ஆட்டுப்புழுக்கையும் பொடி செய்து கலந்து குடித்து கொண்டு வருகிறார்கள். இதை சீன அரசு வன்மையாக கண்டித்திருக்கின்றது. ஏனென்றால் உலகத்திலேயே ஜனத்தொகையும் பொருளாதாரமும் மிகுந்த ஒரு பெரிய நாட்டிலே இவ்வாறு மக்கள் செய்வதா என்று வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த கிராமத்தை கட்டுப்படுத்த அவர்களால் இயலவில்லை. கிராமத்தார் அனைவரும் தினசரியதை அருந்திக் கொண்டு வருகிறார்கள். இதைத்தான் நம் முன்னோர்கள் பஞ்சகவ்யம் என்று கூறி சென்றார்கள். பஞ்சகவ்யத்திலே பஞ்ச என்றால் 5 விஷயங்கள் கலந்தது. 1 கோமயம், மயம் என்றால் மலம், இந்த மாட்டுச்சாணம். அடுத்தது கோமூத்திரம், சிறுநீர், அதான் மாட்டினுடைய சிறுநீர். அடுத்தது வந்து பால், தயிர், நெய். இந்த 5 கலந்தது தான் பஞ்சகவ்யம். இது வந்து பசுமாட்டுடைய பொருட்களை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். காளை மாடை எடுத்துக்கொள்வதில்லை. பசுமாட்டினுடைய பொருட்களை எடுத்து அந்த கோமயம், கோமூத்திரம், அதல்லாமல் பால், தயிர், நெய், இதை கலந்து பஞ்சகவ்யம் தயாரிக்கிறார்கள். இயற்கை வழி வேளாண்மையிலே கூட காட்டினார்கள், பஞ்சகவ்யத்தை நாம் உபயோகிக்கும் பொழுது அந்த செடிகள் ஆரோக்கியமாக வளர்கின்றன, எந்த கேடும் சீர்கேடும் வருவதில்லை. ஏனென்றால் பூச்சிக்கொல்லி மருந்துகளோ நச்சு மருந்துகளோ நச்சு பொருட்களோ அதில் கலப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் அது செடிகளை கிருமிகள் தாக்காமல் பாதுகாப்பதற்கும் உதவியாக இருக்கின்றது என்று இயற்கை வழி வேளாண்மை கூறுகின்றது. இதை ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி அவிட்டத்தன்று அந்த பூநூல் பண்டிகையிலே அனைவரும் எடுத்துக்கொள்வது மரபு. இது எதற்காக இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா, அந்த பசுவினுடைய மலத்திலும் மூத்திரத்திலும் பல பொருட்கள் இருக்கின்றன, சத்துக்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த பாக்டீரியா கிருமிகள், அந்த மாட்டுச்சாணத்திலே இருக்கின்ற கிருமிகள் நம் குடலுக்கு கூட நன்மை விளைவிப்பதாக இருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. ஆனாலும் விஞ்ஞானிகள் இதை அவ்வாறே அந்த சாணத்தை உபயோகிப்பது தவறு என்று கூறுகின்றார்கள். அகமதாபாத் அருகே 20 கிலோமீட்டர் அருகிலே கனோஜ் என்ற ஒரு கிராமத்திலே கேசரி என்பவர் ஒரு மிகப்பெரிய பண்ணையை வைத்திருக்கின்றார். 300 பசுமாடுகளை வளர்த்தி வருகின்றார். அந்த பண்ணைக்குள் செல்வதென்றால் கூட நாம் காலணிகளையெல்லாம் களைந்துவிட்டு அதற்கான தனி காலணிகள் போட்டுத்தான் செல்ல வேண்டுமா? ஸோ அதிலே எடுக்கின்ற அந்த கோமலத்திலிருந்து அதை சூடு செய்து, அதாவது அதிக வெப்ப நிலைக்கு கொண்டு செல்லும் பொழுது அதில் இருக்கின்ற பாக்டீரியா கிருமிகள், பாரசைட்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும். அதை வந்து காய வைத்து பவுடர் பண்ணி பொடி பண்ணி அதை மருந்துடன் கலந்து கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பசுமாட்டினுடைய மூத்திரத்தை பிடித்து அதை ஸ்டெரிலைட் செய்து அதை ஒரு பானமாகவே கோர்ஜல் என்ற பெயரில் விற்கிறார்கள். ஸோ இது வந்து இப்போ சில வருடங்களாகவே நிகழ்ந்து வருகின்ற, குஜராத்தில் நிகழ்ந்து வருகின்ற ஒரு நிகழ்வு இது. ஸோ இந்த மாதிரி வந்து நாம்
இயற்கை சூழலிலிருந்து கிடைக்கின்ற பொருட்களை வைத்தே நமது புற்றுநோய் வராமல் நாம் பாதுகாப்பதற்கு சில வழிமுறைகளை முன்னோர்கள் கூறி சென்றார்கள். ஏனென்றால் அந்த காலத்திலே விலையுயர்ந்த புற்றுநோய் மருந்துகள் எங்கே, இதை கண்டுபிடிக்கின்ற ஆய்வுக்கூடங்கள் தான் எங்கே, அதை கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் இல்லை. அது போன்ற காலம் அது. இன்று விஞ்ஞானம், நவீன விஞ்ஞானம் எவ்வளவுதான் முன்னேறினாலும் சில புற்றுநோய்களுக்கு நம்மால் ஒரு சொல்யூஷன் கொடுக்கவே முடியல, அதை முழுமையான தீர்வு என்று கூறுவோமே அவ்வாறு கொடுக்க இயலவில்லை. ஏனென்றால் இந்த கேன்சரில் வந்து பலவிதமான மாலிகுலர் பெத்தோஜெனிசிஸ் மெக்கானிசம்ஸ் இருக்கின்றன, பல விதங்களில் இந்த கேன்சர் செல்ஸ் உருவாகுது. அதனால் நம்ம ஒரு டார்கெட்டை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது மாதிரி பல விதங்களில், பல இடங்களில், பல மாறுபாடுகளுடன் அந்த கேன்சர்ஸ், ஒவ்வொரு கேன்சரும் வேறு வேறு முறையில் நம்ம உடம்பில் நிகழுது. அதனால் அது முழுமையாக வெற்றி கொள்வது கிட்டத்தட்ட இயலாத நிலையில் தான் இருக்கின்றது. சில புற்றுநோய்களுக்கு நாம் வெற்றி பெற்றும் உள்ளோம் என்பதுதான் உண்மை. ஆனால் எல்லா புற்றுநோய்களையும் நம்மால் முழுமையாக வெற்றி காண இயலவில்லை. அதற்கான ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஸோ ஆக புற்றுநோய் என்பது நம்முடைய உடலின் செல்ஸ் தான். அந்த செல்ஸ் வந்து என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இடம் இருக்குது, ஒரு வீடு கட்டுறோம், அடுத்தவர்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம வீடு கட்ட மாட்டோம். அந்த அடுத்த வீடு அடுத்தவர்களுடைய இடம் எது, நம்மிடம் எது, அதை முதலில் வரையறுத்து அதில் வந்து நம்ம வேலியெல்லாம் போட்டு இல்லை காம்பவுண்ட் சுவர் கட்டி அதுக்குள்ளே தான் கட்டுவோம். அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற நெய்பருடைய அண்டை அயலாருடைய இடத்தை நாம் ஆக்கிரமிப்பதில்லை. ஆனால் கேன்சர் செல்ஸ் நமது உடலின் செல் தான். ஆனால் அது வந்து பைத்தியம் பிடித்த செல்லாக மாறிவிடுகின்றது. அதனால் பக்கத்தில் ஒரு செல், யூஸ்வலாக ஒரு செல் ரெண்டாக குட்டி போட்டால், பக்கத்திலே ஒரு செல் இருந்தால் குட்டி போடாது, பக்கத்தில் இடம் இருந்தால் குட்டி போடும். ஆனால் கேன்சர் செல்ஸ் வந்து அந்த விதிமுறைகளை எல்லாம் மீறி அது பாட்டிக்கு குட்டி போட்டே போகும். அப்போ அந்த கேன்சர் வந்து பெரிய கட்டி மாதிரி பரவிடும். அதுதான் நடக்குது கேன்சரில். ஸோ நம் மனித உடலின் இருக்கின்ற நம் உடலின் செல்களே நம்மை வந்து வஞ்சிக்கின்றன, நம்மை குழிப்பறிக்கின்றன, நமக்காக வாழ்க்கையை வந்து முடித்து கொள்ளக்கூடிய அபாயத்திற்கு கொண்டு செல்கின்றன. இந்த புற்றுநோய் ஆரம்ப நிலையிலே நாம் கண்டறிந்தால் முழுமையாக அதை குணப்படுத்த முடியும். உதாரணமாக எண்டாஸ்கோப்பி என்ற உள்நோக்கி கருவி மூலமாகவே பல ஆரம்ப நிலை உணவுக் குழாய் புற்றுநோய், இரைப்பை புற்றுநோய், சிறுகுடல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், இதையெல்லாம் முழுமையாக எண்டாஸ்கோப் மூலமாக எடுத்து விடலாம். அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எண்டோ அல்ட்ராசவுண்ட் என்ற கருவியை உபயோகப்படுத்தலாம். அதற்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் எண்டாஸ்கோப்பில் எடுக்க முடியல என்றால் லேப்ரோஸ்கோப் மூலம் எடுத்து விடலாம். அதையும் தாண்டி செல்லும் பொழுது தான் நமக்கு வந்து அந்த கேன்சர் எல்லா இடமும் பரவுகின்றது, முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு சென்று விடுகின்றது. ஆக புற்றுநோய் என்பது நமக்கு இருக்கின்றதா என்று யாரெல்லாம் யோசிக்க வேண்டும் என்றால், குடும்பத்திலே புற்றுநோய் உள்ளவர்கள், அவர்கள் குழந்தைகள், அவர்கள் பெரியோர்களுக்கு எந்த வயதிலே அந்த புற்றுநோய் வந்ததோ அந்த வயதிற்கு முன்னதாகவே அவர்கள் பரிசோதனை செய்து கொள்ளுதல் நலம். அது மட்டுமல்லாமல் பசியின்மை, எடை குறைவு, மலத்திலே குடல் வழியாக இரத்தம் கழிதல், அல்லது சிறுநீர் வழியாக இரத்தம் கழிதல், அல்லது பசியின்மை, அது மட்டுமல்லாமல் உடல் தளர்ந்து கொண்டே போதல், இந்த மாதிரி ஏதாவது புதிய அறிகுறிகள் ஏற்பட்டால், அதுவும் 50 வயது தாண்டியவர்களுக்கு ஏற்பட்டால், கண்டிப்பாக அவர்கள் மருத்துவரை அணுகி ஏனென்று பார்க்க வேண்டும். இரத்த சோகை, மூச்சுத்திணறல் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியாக பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நிறைய புற்றுநோய்கள் நமது தவறுகளால் ஏற்படுகின்றன. புகைப்பிடித்தல், புகையிலை, மூக்குப்பொடி போன்ற விஷயங்கள், அது மட்டுமல்லாமல் அளவு கடந்த மது அருந்துதல், இதனால் தான் அந்த புற்றுநோய் ஏற்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நம் சுற்றுப்புற சூழலில் நாம் உண்ணுகின்ற உணவிலே இருக்கின்ற பூச்சிக்கொல்லி மருந்துகள், ரசாயனங்கள் இதன் மூலமாகவும் வரக்கூடும். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலே பேக்ரவுண்டு ரேடியேஷன் கூட இருக்கிறது என்று, கதிர் இயக்க அலைகள் பூமியிலிருந்தே சில இடங்களில் வருகின்றதாம். இது போல பல பிரச்சனைகளால் கேன்சர் உருவாகலாம். நம்மால் இயன்ற அளவு நம் உடம்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் செய்யும் பொழுது இந்த கேன்சருக்கு எதிர்ப்பணுக்கள் உருவாகின்றன, புற்றுநோயை தடுக்கக்கூடிய அணுக்கள் உருவாகின்றன. ஒவ்வொரு நாளும் இந்த உடல் ஒரு மகாபாரத யுத்த பூமியாகவே காட்சியளிக்கின்றது. கெட்ட சக்திகளுக்கும் நல்ல சக்திகளுக்கும் போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த கெட்ட சக்திகள் தலை தூக்கும் பொழுது கேன்சர் உருவாகின்றது. இந்த கேன்சரை கண்டிப்பாக தடுக்க முடியும். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் எங்கள் மருத்துவமனையில் 5-6 ஆண்டுகள் முன்பு
அறுவை சிகிச்சை செய்து நலம் பெற்ற புற்றுநோய் நோயாளிகள் எல்லாம் உலக புற்றுநோய் தினத்தன்று வந்திருந்தார்கள். ஒரு 60 பேர் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் அவங்கள் அனைவரும் அவர்கள் எழுந்து நின்று அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொன்னாங்க. கேன்சரை பற்றி, இப்போ கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணப்புறம் எவ்வளவு நலமாக இருக்காங்கன்னு அவ்வளவு மெய்சிலிர்த்து போனேன் நான். ஏனென்றால் ஒரு மருத்துவமனையிலே இத்தனை நோயாளிகள் நலம் பெற முடியும் என்றால் உலகெங்கும் இருக்கின்ற எத்தனை மருத்துவமனைகளிலே எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் எத்தனை கோடி மக்களுக்கு அந்த புற்றுநோய் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது, அவர்கள் அனைவரும் நலம் பெற்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அல்லவா? இன்று உலக புற்றுநோய் வாழ்கின்றவர்கள் தினம், வேர்ல்ட் கேன்சர் சர்வைவர் டே. அதனால் இன்றைக்கி வந்து நாம் வந்து கண்டிப்பாக அந்த கேன்சரை எப்படி தடுக்கிறது, கேன்சர் ஆரம்ப நிலை அறிகுறிகள் என்ன, அப்படி இருந்தால் உடனடியாக எப்படி மருத்துவ ஆலோசனை பெறுவது, உடனடியாக அதை அழித்துவிட்டு மீண்டும் வராமல் நாம் பாதுகாப்பதற்காக சர்வீலன்ஸ் ப்ரோக்ராம்லேயும் செய்யணும். இன்றைக்கி அமெரிக்கா முழுவதும் கோலன் கேன்சர் அதிகமாக இருக்கிறதுனால 50 வயது தாண்டியவர்கள் அனைவரும் பெருங்குடல் ஸ்கோப்பி கொலனாஸ்கோப்பி செய்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க மருத்துவ அசோசியேஷன் வலியுறுத்தி இருக்கின்றது. பாலிப் கட்டிகள் சிறிதாக கிளம்பி அதிலிருந்து கேன்சர் உருவாகிறது, அதை முழுமையாக ஆரம்ப நிலையாக இருந்தால் அழித்து விடலாம் என்பதற்காகத்தான் இந்த கேன்சர் சர்வீலன்ஸ் ப்ரோக்ராம், கோலன் கேன்சர் சர்வீலன்ஸ் ப்ரோக்ராம் அமெரிக்காவில் இன்று மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொண்டால் கண்டிப்பாக புற்றுநோய் வருவதை தடுக்கலாம். அப்படியே புற்றுநோய் ஆரம்ப நிலையிலே கண்டறியப்பட்டாலும் இன்ற இந்த நவீன விஞ்ஞானம் முழுமையாக அதற்கு குணமளிக்கின்றது. அப்படியும் இயலவில்லை என்றால் சிம்மரூபா என்ற ஒரு மரப்பட்டை இருக்கின்றது, அதிலே இருக்கின்ற பெறப்படுகின்ற அந்த பொடியிலே தயாரிக்கின்ற கஷாயம் கல்லீரல் புற்றுநோய்க்கு எதிராக அருமையாக செயல்படுகின்றது. 3 ஆண்டுகள் மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியாத கல்லீரல் புற்றுநோய்கள் எல்லாம் இந்த நோயாளிகள் இந்த மருந்தை சிம்மரூபா என்ற லக்ஷ்மி தரு என்று கூறுவார்கள் அந்த மரப்பட்டையின் கஷாயத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் கேன்சர் அப்படியே மட்டுப்பட்டு நிற்கின்றது. அதற்கான விஞ்ஞான ஆய்வுக்கூறுகள் என்னிடத்திலே இருக்கின்றன. உண்மையிலேயே இயற்கை என்னும் வரப்பிரசாதம் நம்மிடத்திலே இருக்கின்றது. நாம் அந்த அருமருந்துகளையும் புரிந்து கொண்டு அவற்றையும் பயன்படுத்தலாம். நவீன விஞ்ஞானத்தினாலே ஆபரேஷன் செய்து சரி செய்ய முடியாத ஒரு கட்டம் ஏற்பட்டால் கண்டிப்பாக நமது மருத்துவத்தையும் உபயோகிக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை சீராக பேணிக்காத்தால் கண்டிப்பாக இமயமாகலாம்.